அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி, டாஸ்மாக் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு. மதுபான பிரியர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மதுபானங்கள் புதிதாக விற்பனை செய்யப்பட உள்ளது? இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம், மார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் பற்றியும் புதிய விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் கடைகளை புதிய வகை மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழகத்தில் கண்ணாடி மதுபான பாட்டில்கள் மூலமாக மீண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது இருக்கிறதுல மதுபானங்களில் 140 ரூபாய்க்கு குறைந்த அளவு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வராங்க. அதே போன்று கட்டிங் மது பாட்டில் சொல்லப்படக்கூடிய குறைந்த 90 மில்லி மதுபான பாட்டில்களை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட உள்ளது. அதன்படி இந்த திட்டம் வரக்கூடிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அமல்படுத்தப்படும் என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இருக்கிறதிலே விலை மலிவாக 80 ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக விழுப்புரத்தில் 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக 4 நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்படும் என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி ஜூலை மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் முன்னிட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 14ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. 21 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முன்னிட்டு வரக்கூடிய ஜூலை மாதம் 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதி 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை மற்றும் 13ஆம் தேதி அண்டை நாட்களும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.